Hi friends, welcome to Harness Movie Review Channel. इधर के नम्बर चैनल को सब्सक्राइब करना है, सब्सक्राइब करने के लिए बड़े बेल आइकन रहते हैं, आला पड़ दोगे। अब तो नम्बर पॉड वीडियो वीडियो मुझे कौन नो करने वाले हैं, मार्केट में लाइक करने का, शेयर करने का, कमेंट करने का। इन्हें की नम्बर दो, उल्लेख में एक बात कर दें, तालाबों जेजे ने डिची लोकेश करने रहा जेके लियो, अंदर पढ़े तोड़े रिव्यू पाक बोरों पदा फर्स्ट डे फर्स्ट शो पोइट अंदे तो अंदे ना कट्टी उकांदी ट्रिकों पढ़े तोड़े कदे கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 லட்சம் கதை இதே இதுல வந்துருச்சு. ஒரு சாதாரணமா வாழ்ற ஒரு குடும்ப தலைவன், அங்க ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்திக்கிறான், அவங்க கிட்ட இருந்தா எப்படி காப்பாத்துறாங்கிறதுதான் கதை. அதுல இவர் அவராங்கிறதே ஒரு டவுட்டு. பார்ட்டி போனா லியோ வாங்கறத கடைசி வரணும் எப்படி கொண்டு போறாங்கிறதுதான் கதை. அதான் அந்த சாமானியனுக்கு வந்த பிரச்சனையில இருந்து எப்படி தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறாரு, அந்த காப்பாத்தின இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை கிக் ஆஃப் ஆகுது. அது எதனால ஆகுது, அதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் தான் கதையை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. படத்தை பாத்தீங்கன்னா, மெயின் பில்லர் தளபதி விஜய் கண்டிப்பா ஒரு மனுஷன் சோல்டர்ல அப்படி தாங்கி நிக்கிறாரு படத்தை. லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு இருக்க மாதிரி தளபதி விஜயோட எமோஷன் சீன்ஸ் ஒரு ராவை எப்படி காட்ட முடியுமோ அதை செம்மையா கட்டியிருக்காருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆக்சன்லாம் பா என்ன வெறியில இருக்காரியா மனுஷங்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட இருக்கும்போது இப்படி மனுஷன் இப்படியே இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. தன்னால முடிஞ்ச 100% இந்த படத்துக்காக விஜய் கொடுத்திருக்காரு. அது லோகேஷ் கனகராஜோட 100% படமா இருக்கிறதுக்காக. திரிஷாவுடைய அந்த கணவன் மனைவி ஊழலா இருக்கட்டும், குழந்தைங்க கூட இருக்கிற பாசமா இருக்கட்டும், ஆக்ஷன் வரும்போது சும்மா வெறித்தனமா அப்படி ரியலா ப்ரூட்டலா. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோவுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒவ்வொரு சீனும் சும்மா தெருக்க விட்டுருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஃபைட்டுமே அப்படியே ரியலா இந்த ப்ரூட்டாலிட்டி ரத்தம் தெருக்க தெருக்க இருக்கணும் வைங்களேன். அது ரொம்ப இதாவெல்லாம் அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஆக்ஷன் லவர்ஸுக்கு சூப்பரான ஒரு விருந்தா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷா தன்னோட ரோலில் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முடிஞ்சவரில் அந்த கில்லியாக்கான கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது. ஆமாம். அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த அவரோட பையனாக நடிச்சிருக்கிற அந்த மலையாள ஆக்டர், எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மன்னன் படத்துக்கு இன்னொரு மெயின் பில்லராக, ஆமாம், விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவான ரோலாகவே இருக்காரு. படம் ஃபுல்லாகவே ஒரு ஹெல்பிங் கேரக்டராக கூடவே பயணிக்கிறாரு. ஆனால் அவருடைய கேரக்டரும் நல்லா இருக்காங்க பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்ன முக்கியமான விஷயம், நம்ம எப்படியும் ஹைனா சீன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதோட கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குங்க. இன்னுமே படத்தோட மேக்கிங் வந்து ஒரு ஹாலிவுட்ல பார்க்குற மாதிரி, ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போனோமான்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆன மாதிரியே இருக்கு. நல்ல மேக்கிங், சிஜி ஒர்க்லாம் வந்து மெனக்கெட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஹைனாவை பார்க்கும்போது தெரியும். நமக்கு சாதாரணமாக கிராஃபிக்ஸில் ஓடும் போது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், இப்போ போகும்போது அப்படியே ரியலாகவே இருக்கு. ஆமாங்க, இந்த லயன் கிங் மூவிலாம் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிற சேம் அதே லெவலுக்கு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி கொண்டாந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீன் ஆகட்டும், கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் முக்கியமாக நம்ம அனிருத்தோடைய மியூசிக், அந்த ஒவ்வொரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் அங்க உள்ள நினைச்சுடுறாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல. இசை அரக்கன் அரக்கன் மாதிரி இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. நடிப்பறக்கன் சொன்ன மாதிரி இப்ப இசை அரக்கன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல வந்த அந்த கான்ட்ரவர்சியான அந்த வார்த்தை வந்து கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. பாட்டியே ஒரு சில லைன்ஸ் கட் பண்ணிருக்காங்க. நல்லதான் குடும்பத்தோட பாக்கும்போது அதெல்லாம் ஆமா, நாங்க வந்து லேடிஸ் எல்லாம் வந்து பாக்கும்போது நினைச்சோம் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னா, ஆனா கரெக்டா சென்சார் பண்ணி எடுத்துட்டாங்க. முக்கியமா அடுத்த வில்லன்களை நடிச்ச சஞ்சய் தத்து, அர்ஜுன், அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரு பாதிப்படம் பக்கமாக வரும்போது தான் கொண்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கான கேரக்டரை வந்து சிறப்பாக வச்சுருக்காங்க. அவங்களோட ஒரு மெயின் வில்லன்னா இப்படி தான் இருக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப ரேஞ்சில் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கும் அந்த அளவுக்கு வைக்கல, ஆனால் ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காங்க ரெண்டு வில்லனையும். ஆமாம், ஸ்டார்டிங்லேயே நம்ம சாண்டியை காட்டியிருக்காங்க, வெறித்தனமாக இருக்காங்க. ஆனால் சாண்டி வேற லெவலில், அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதே மாதிரி மிஸ்கினும் சாண்டியும் அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த
ஃபைட்லயே வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சிறப்பா பண்ணிருக்காங்க கொடுத்த கேரக்டரை. அப்ப லோகேஷ் கனகராஜ் 100% தளபதியை வச்சு அவரால் என்ன எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை கொடுக்க முடியும், அது எந்த அளவுக்கு ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி ரசிப்பாங்களோ அந்த லெவலுக்கு பக்காவாக மேக்கிங் பண்ணியிருக்காரு. அவரோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா சொன்னதை அப்படியே செஞ்சுருக்காருங்க. நான் 100% கொடுக்குறேன்ப்பா தளபதி வச்சு சொன்னார். முடிஞ்சவரில் அவர் 100% போட்டு புழிஞ்சு எடுத்திருக்காரு தளபதியை. அது நல்லாவே தெரியும். தளபதி மட்டும் இல்லை, ஆர்ட் டைரக்டரு, ஸ்டன் மாஸ்டரு, மியூசிக் டைரக்டரு எல்லாத்தையும் போட்டு வேலை வாங்கி தள்ளியிருக்காரு. ஃபைட்ஸ் எல்லாம் அன்பறிவு உண்மையாலுமே. எல்சியு லோகேஷ் கூட சேரும் போது அந்த எல்லா படத்தையும் பிச்சை எடுக்கிறாங்க. ஒன்று பார்க்கலாம், அடித்தா எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஹாலிவுட் தரத்தில் ஒரு நல்ல ஃபைட் சீனாக இருக்குது. ஆமாங்க, இப்போ ஃபைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைட்டாக தான் நான் சொன்ன மாதிரி ப்ரூட்டாலிட்டியோட ஆக்ஷன் லவருக்கும் வேற லெவலில் செம்ம விறுவிறுப்பாக படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த 10 நிமிஷம் இல்லை, இன்ட்ரோல் வரைக்குமே டப் டப் ஃபைட்டே தான் இருக்கும் வைங்களேன். அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் படம் வேற லெவலில் கிக் ஆஃப் ஆகும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மறுபடியும் ஹைப்பு வந்து படத்தை எடுக்கும் போது அப்படிதான் எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு சீனும் ஹைப் ஹைப்பாக கொடுத்துருந்தோமோ அது இது இதாயிரும். குறைச்சி அப்படி கொண்டு போகும்போது தான் படம் வந்து அந்த எலிவேஷன் சீனுங்கிறது வந்து நல்லா இதாகும். அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் அனிருத்து சொல்லிட்டோம், அரக்கன் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாட்டு, அந்த பேடாஸ் சாங் வரும்போது தெரிக்குது தேட்டர், ஒருத்தர் சீட்டில் உட்காரல. பேடாஸ் இல்லைங்க, அந்த ட்ரெய்லரில் வர தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே போதுங்கிற மாதிரி. ஏன்னா எஃபிஎஃப்எஸ் ஷோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கத்தி கத்தி படத்தோட மியூசிக்கை கேட்கறதுக்குன்னு திரும்ப நாங்கள் போய் தான் அவனுக்கு போல படத்துக்கு. ஆமாம், கண்டிப்பாக இங்கிலீஷ் சாங்கத்துன்னு சொன்ன பிள்ளைங்களா, அதெல்லாம் காதில் கேட்க முடியாத அளவுக்கு மக்கள் அந்த லெவலுக்கு தளபதியை லவ் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்கிறது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அடைஞ்சும் வந்திருந்தாங்க. நாங்கள் படம் பார்க்கும்போது லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் வெளியே வரும்போது சந்தோஷமாக ஜாலியாக வந்தாங்க. மொத்தத்தில் படம் வந்து குடும்பத்தோடையும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் யூபிஐ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ரூட்டலாக எங்களுக்கு தெரியல, கூட வந்த லேடிஸும் அந்தளவுக்கு சொல்லலை. படம் என்ஜாயபுளாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. குடும்பத்தோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட் ஹாஃபே ரிப்பீட் வாட்சராக இருக்கலாம். அது கண்டிப்பாக குடும்ப இப்போ தனியாக போனீங்களா குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கு நல்ல படமாக தான் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் அதுவும் வேறு லெவலில் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ஹைல இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து டீசெண்டாக இருக்குது. பார்க்கலாம், ரொம்ப மொக்கையாக போயிடுச்சுனாங்கிற அளவுக்குலாம் இல்லை, டீசெண்டாக எடுத்து கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்த தளபதி படங்கள்லேயே இது வந்து ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா லோகேஷ் கண்டிப்பா இது பெஸ்டான படம் தளபதிக்கு. என்ன எங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நம்ம ரோலெக்ஸோட என்ட்ரி கொடுத்த மாதிரி ஒரு வலுவான என்ட்ரி இருக்குன்னு நினைச்சோம். தெரிஞ்சிருக்கும் தான், தப்பா எடுத்துக்கிட்டீங்க. எல்சியூ இருக்குங்கிறது நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து சின்ன சின்ன கேரக்டர் வச்சு எங்க மேக் பண்ண முடியுமோ அதை மேக் பண்ணிருக்காரு, அதை பண்ணிட்டாரு. ஆனா வந்து கிளைமேக்ஸ்ல ஆண்டவரோட வாய்ஸ் மட்டும் காட்டிட்டாங்க, கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் உள்ள களை இறக்கிருந்தா ஒன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அதெல்லாம் விக்ரம் 2 விக்ரம் 3 பாத்துக்கலாம்னு விட்டாங்க போல. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். நாமளும் அடுத்த எல்சியு படத்துக்கு அவளோட வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா சொல்ல முடியும், விக்ரம் கைதி லியோ 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கிறதா அடுத்தடுத்த கதைகளா இருக்கும். ஆனா கன்வியூஷனை செம்மையா கொண்டாந்து உள்ள நினைச்சிருக்காருங்க. அந்த ஒவ்வொரு அந்த எல்சியோட லிங்க் வரும்போதுமே நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏய், இது அதான் அந்த ஒரு இதுல சின்ன சின்ன கேரக்டர் தான் அது, அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அவங்களும் வந்து லோகேஷோட திறமை. தியேட்டரே வந்து சும்மா கத்தி கதறிட்டாங்கன்னு அவங்களே ஒவ்வொரு அந்த எல்சியோட லிங்க் வரும்போதுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பிளாக் பஸ்டர் கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல, ஜாலியா நீங்களும் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேச்சுலர்ஸா பார்த்தாலும் சரி, குடும்பத்தோட பார்த்தாலும் சரி, கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஜாலியா. அதுவும் நாரடியிலாம் எல்லாம் தியேட்டரே ஆடிட்டு இருக்கு. என்ன சில லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அதுக்கு அந்த டொனட்டோ ஆட் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்பதான் குடும்பத்தோட பார்க்க பார்ப்போங்கிறாங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் மீண்டும் இன்னொரு ரிவ்யூல சந்திப்போம். பை பை.